என்ன மச்சவங்களை கழுதை நான் பார்த்ததே இல்லையா? மச்சம் இருக்கிற குரங்கு பாத்திருக்கியா? எங்க நீ பார்த்தது இல்ல? இல்லையா? இந்த நீ இருக்கிய அருவி கட்டவளை வாய் வச்சு சும்மா ஆயிடுறா. நான் மச்ச உள்ள கழுதையை பார்த்தே ஆகணும். இல்லன்னா நான் பாமா இருக்கும் போது நான் வாழை வெட்டி ஆயிருவேண்டா. வாழா டேய் உங்க மூஞ்சி காமிக்காதீங்க, மரல போகுது. இங்க பாரு ஜி, இது மச்சம் இல்ல. நெஞ்சிலேயே உரைச்சிருச்சு. நல்ல வேலை சந்தோஷப்படுங்க. ஐயோயோ ஆ கண்ட கண்ட கழுதைகிட்ட நான் உதவ வேண்டியதா இருக்கு. டேய் யாத்தையும் சொல்லாதீங்கடா. வாங்க டேய் மூக்குல மச்ச இருக்கு. தொடையிலையும் மச்ச இருக்குண்ணே. இருக்கா? இருக்கு. இதை விடக்கூடாது நமக்கு. சீக்கிரம் கழுதைய. டேய் யாரா பையன் ருக்குமணி மேல கைய வைக்கிறது? ஏண்டா யாரா நீங்க எல்லாம் அழுக்கு துணி திருடுறவனுங்களா? ஐயா தப்பா எடுத்துக்கிறாதீங்க. மச்ச இருக்கிற கழுதைக்கு நான் தாலி கட்டினா எனக்கு இருக்கிற தோஷம் போயிரும்னு ஒரு சாமியார் சொன்னாருங்க. அதனாலதான் இந்த கழுதைய. டேய் இன்னொரு தரம் என் ருக்குமணிய பார்த்து கழுதன்னு சொன்ன உன்னை வெள்ளாவில வச்சு வெளுத்து போடுவேன். வெள்ளாவில வேக வச்சாலும் என் நேரம் இப்படிதாங்க இருக்கும். ஐயா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. அண்ணன் ரொம்ப தவிக்கிறாரு. தண்ணியை குடிக்க சொல்லு. அது இல்லன்னா உங்க கைதைக்கு இல்ல உங்க ருக்குக்கு எங்க அண்ணன் தாலி கட்டினு. ருக்குமணி பிறக்கும் போதே ஒரு ஜோசியம் சொன்னான், இதுக்கு மானிட பந்தமோ இல்ல குரங்கு பந்தமோ ஏற்படும். இப்ப மானிடனும் குரங்கும் கலந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைச்சிருக்காரு. ஐயா என்னையா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் சம்மதம் சொல்லுங்க ஐயா. ஏங்க உங்களுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதுமா? இரு மனம் சேர்ந்தாதான் திரு மனம். இருங்க ருக்குமணி கிட்ட உங்களை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்றேன். உன்னை காகிதம் நினைச்சு ருக்கு தின்னட போகுது. ருக்குமணி மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? ருக்குமணிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சான். மத்த விஷயங்களை உட்கார்ந்து பேசுவோம். வாங்க கொஞ்சம் விட்டா கல்யாண மண்டபமே பார்க்க சொல்ல இருக்க. அண்ணே சும்மா இருங்கண்ணே, 50 பவுன் நகை வாங்கிடலாம். அதோட 25,000 வரதட்சணையா கேளுங்க. ஏண்டா கழுதை கட்டினா கூட வரதட்சணை வாங்குறது விடவே மாட்டீங்களா? சுக்லாம் பிரதரம் சுக்லாம் பிரதரம் சுக்லாம் பிரதரம். ஒரே மந்திரத்தை எத்தனை சொல்லுவேன், வேற ஏதாவது சொல்லியா? சரிசாமி பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. பொண்ணு அழைச்சிட்டு வரவா? ஐயோ நான் மறந்துட்டேன், கழுதை அழைச்சிட்டு வாங்க. சொன்ன கழுதையா? ஏன் சுவாமி அடிக்கிறேன், கழுதைன்னு நான் தெரியாதனமா சொல்லிட்டேன். மறுபடியும் கழுதைண்டா? கழுதைய கழுதைன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? ருக்குமணி அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லியா? சரி ருக்குமணியை அழைச்சிட்டு வந்து உட்கார வைங்க. இங்க தான் இருக்கா? உனக்கு மந்திரம்லாம் தெரியாது, தாலியை கொடுங்க. கெட்டி போல கெட்டி போல. இப்படி கொஞ்சம் வாங்க, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல நான் ஆனந்த கட்டியில தான் பார்க்கணும். ருக்கு பிறந்ததுல இருந்து ஃபீடிங் பாட்டில தான் பால் கொடுத்தேன். தொட்டில் கட்டி தாளாட்டி தூங்க வைப்பேன். உன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வளர்த்தேன். அழுக்கு முட்டையை கூட அளவாத்தான் அது மேல ஏத்துவேன். அதுக்கு மேல என்னால சொல்ல முடியல, துக்கம் தொண்டை அடைக்குது. மாப்பிள்ள உலகத்துல கலப்பு திருமணம் கலப்பு திருமணம்னு எதை எதையோ சொல்றாங்க, ஆனா இதுதான் உண்மையான கலப்பு திருமணம். நீங்க நல்லா இருக்கணும். பாபா மாமா என்ன இதெல்லாம் என்னமா போல இருக்கு, எப்படியா மனசு இருக்கு மாமா? என்னமோ தெரியல, 9 மணில இருந்து உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலிக்கு. பாபா உனக்கு என்ன ஆச்சு? சின்ன ராசாவே சித்தரம்பு என்ன கடிச்சிச்சு? ஒண்ணையும் கடிச்சிருச்சா? அந்த சித்தரம்புக்கு வேலை இல்லையா? எங்க இத மாமா கிட்ட வாங்க. பாட்டி நல்ல மூடு, எதுக்கும் காலை ஒரு தடவை தொட்டு பார்ப்போம். இன்னும் பார்த்து கொண்டே இருந்தால் என்னாவது? டேய் புலிபாண்டி உன் தோசை போச்சு, இனிமே வாழ்க்கையில வெற்றி 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 வெற்றி. இன்று சொர்க்கத்தில் திறப்பு விழா, புது சோலைக்கு வசந்த விழா, பக்கத்தில் பருவநிலா இனவை தரும். மாமா யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. அட காத்துல ஆடுது. இல்ல சிவ பூஜையில கரடி மாதிரி யாரோ கதவு தட்டுறாங்க மாமா. இந்த வீட்டுல இங்கதான் தெரியாத கரடி, கோப்பனா தான் இருக்கும். ஓடணும். ஆ 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
எல்லா விஷயமும் கேள்விப்பட்டு எரிமலையா வந்திருக்கிறமா? என்னடா மாமா, ஏண்டா என் ஒரே ஒரு பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உன்னை வீட்டோட மாப்பிளையா வச்சிருந்தா? ஐயோ, ஒரு கழுதைக்கு தாலி கட்டி கூட்டியாந்திருக்கே. நான் சின்ன வயசுல செஞ்ச தப்புக்கு பரிகாரமா தான். சின்ன வயசுல இருந்தே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கியா? இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது. வெளியே போலாம். என் பொண்ணு இனிமே உன்னோட வாழ மாட்டா. வாமா போலாம். மாமா மாமா, நீ வாமா. பெரிய லைலா மஜ்னு, நீ வாமா. ஆ